Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் வந்து chili idli. வாங்க chili idli எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Chili idli செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 8 idli கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு onion-ஐ நல்லா chop பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளியை புடிசா நறுக்கி இருக்கேன். ஒரு கொடமளகாயை நான் பொடியா நறுக்கி இருக்கேன். ஒரு green chili-யை சின்னதா நறுக்கி இருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு தேவையான அளவு, கடுகுளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், chilli 65 powder, manjathool, oil தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு. இப்போ chilli idli வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி oil வந்து கடாயில ஊத்தி நல்லா காய வச்சிருக்கேன். oil காய வச்சிருக்கேன். இதல நம்ம இட்லிய போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுக்க வேண்டியதான். சோ இப்போ நான் இட்லி ஆட் பண்றேன். oil ல oil சூடா தான் இருக்கு. இப்போ இட்லி வந்து நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு, நான் எடுத்துறேன். இப்போ இட்லி ஃப்ரை பண்ண ஆயில் வந்து இருந்துச்சு, நான் அதே ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு போடுறேன். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போ அதில் கருவேப்பிலை போடுறேன். இப்போ அடுத்தது க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். ஆனியன், வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். அடுத்தது இதில் கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கொடமளகாய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். இப்போ கொடமளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். என்னென்ன மசாலான்னு சொல்லிடுறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், chilli 65 பவுடர் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு. ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட். ஸோ சால்ட் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். இப்போ வதக்கினதுக்கப்புறமா சும்மா ஒரு 2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இட்லி அதில் போடுறப்ப அந்த மசாலாவோட ஜூஸ்லாம் அந்த இட்லியில் இறங்குறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிரேவியாட்டம் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ண இட்லியை ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணும் இந்த கிரேவி வந்து இந்த இட்லியோட நல்லா கலந்துடணும்.
இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த சில்லி இட்லி எப்படி வந்து இந்த மசாலாவோட கோட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா கோட் ஆயிருக்கு, அவ்வளோதான். சில்லி இட்லி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் சில்லி இட்லியை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.